வணக்கம் விஜய். நீ வருவேன் எனக்கு தெரியும். இந்த யானைக்குட்டியை கொண்டு போகத்தானே வந்த? ஆமா, தாயை பிரிஞ்சு தவிக்கிற இந்த யானைக்குட்டிய அதோட தாயோட சேர்க்கணும். அப்போதான் எங்க அம்மாவுக்கு நான் கொடுத்த வாக்கு நிறைவேறும். மறுத்தா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய போலீஸ். மிஸ்டர் விஜய், போய் போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணு. ஆனா நீ போலீஸாரோட இங்க வர்றதுக்குள்ள இந்த யானைக்குட்டி உயிரோட இருக்காது. என்ன செய்ய போற? இத உயிரோட கொடுத்த போறேன். அத பார்த்து நீங்க ரெண்டு பேரும் கரணும். வேண்டாம் மோகன், வேண்டாம். இந்த கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த யானைக்குட்டி ஒன்னும் பண்ணாதே. பிளீஸ் பிளீஸ் நெவர். உன் கண்ணு முன்னாலே இந்த யானைக்குட்டியை கொளுத்த போறேன். இது எரிஞ்சு சாம்பலான பிறகு இந்த சாம்பலை கொண்டு போய் உங்க அம்மா சமாதி மேல பூசுடா, பூசு. ஏமா, மதம் பிடிச்சதா தாயனை சொல்ல சொல்லி கலெக்டர் உத்தரவு போட்டிருக்காரு. நீ உடனே புறப்பட்டு போய் அதை தடுத்து நிறுத்த பாரு. நான் கலெக்டர் பார்த்து சூடி கார்டை கேன்சல் பண்ண வைக்கிறேன். ஓகே.
நேரத்துல கலெக்டர் ஐயா பார்க்க முடியாது, நாளைக்கு ஆபீஸ்ல போய் பாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் பா ப்ளீஸ். இப்ப போக போறீங்களா இல்லையா? ஓகே ஓகே. தம்பி இது உள்ள கொண்டு போய் எப்படியாவது பண்ணி திருட்டு கிட்ட சேர்த்து. உங்ககிட்ட இதை யார் கொடுத்து அனுப்பிச்சது? மிஸ்டர், உங்க மனுவை படிச்சு பார்த்தேன். தாய் யானை கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதா எழுதியிருக்கீங்களே, அந்த யானை குட்டி இதுதானா? ஆமா சார். இந்த குட்டி யானையை ஒரு தாய்கிட்ட சேர்த்துட்டா எல்லாம் சரியா போயிடும். பிளீஸ், ஐ அம் சாரி. யானையை சுட போற ஆளுங்க இந்நேரம் காட்டுக்குள்ள போயிருப்பாங்க. நான் டைரக்டா அவங்களை கான்டாக்ட் பண்ண முடியாது, பட் எனிஹோ என் உத்தரவை கேன்சல் பண்றதா எழுதி தர்றேன். Thank you sir, it's all right. ராமு, நீ செஞ்ச உதவியை மறக்கவே முடியாது. நாங்க புறப்பட்டாகணும். நீ ஒழுங்கா நல்ல பிள்ளையா மறுபடியும் சர்க்கஸ் கம்பெனி போய் சேர். அம்மாவுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றிட்டேன். உன்னுடைய லட்சியத்துல நீ வெற்றி அடைஞ்சிட்டப்பா. என் வெற்றிக்கு காரணம் எங்க அம்மாவோட ஆசீர்வாதம் தான்.